அளவிலான அறிவை நம்ம பெறாமல் ஒரு கற்பனை கதைக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவை தான் சிறந்த அறிவு நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த அந்த ஸ்ட்ரக்சரில் மாட்டிக்கிட்டு உலகத்தை பார்க்க தெரியாமல் நம்ம அங்கேயும் முட்டிக்கிட்டு தேவையில்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பகைச்சிக்கிட்டு பக்ஷிச்சுக்கிட்டேன்னா வந்து ஏமாத்திக்கிட்டு இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உலக அறிவு ஒருத்தன் தெரிஞ்ச இப்போ முடுப்பான தடும்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அறிவை நெறிஞ்சவன் ரொம்ப அமைதி தான் இருப்பான், அறிவு இல்லாதவன் ரொம்ப அல்டாப்பாக தான் இருப்பான், ரொம்ப ஓவராக தான் இருப்பான். இப்போ அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, நாம் பேசுறது இந்த இடத்துல செலவன் ஆக மாதிரி நம்ம பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு நினைப்பான். அறிவு இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சது எப்படியாவது நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருப்பான். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அவன் நினைப்பது என்னன்னா, அவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு மற்றவனுக்கு இல்லை, அதனால் நம்ம வந்து கத்தி கத்தி கூவி கூவி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, உன் மண்டையில் எவ்வளோ சைஸ் மூளை இருக்கோ எதிரான மண்டையில் அவன் சைஸ் மூளை இருக்கு. அவன் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு புக்கு படித்தா நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறதே இல்லை. அடுத்தவனை பார்த்து ஐயோ அவன் போயிட்டான சீக்கிரமா நாம் எப்போ வரணும் அப்படின்ற ஒரு போட்டியிலிருந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கனால நமக்கு அறிவு வளர்றது இல்லை. கல்வி கல்வின்றது வந்து ஆனா அவனை படிக்கிற கல்வி இல்லை, அது படிச்சிடணும். அதுக்கப்புறம் அறிவை வளர்த்துக்கிறதுக்குன்னு தனி புத்தகங்கள் இருக்கு, அது படிச்ச வாழ்க்கை மேம்படும் அறிவும் கிடைக்கும் இல்லையா. இதுதான் வந்து தியேட்டர்லாப்ல வந்து உங்களை அடிப்படையாக சொல்லுது. நீங்க டீச்சர்ன்றதுனால உங்கள் மாணவர்களுக்கு வந்து இந்த அடிப்படையான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க. இது எல்லா ஸ்கூலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மனிதனுக்கு இல்லை, ஒரு செடிக்கு இருக்க குவாலிட்டி ஒரு மனிதனுக்கு இல்லை. ஒன்றும் இல்லை, அந்த கீழே நிலை அப்படி இருக்கின்ற ஒரு சின்ன செடி இருக்குல்ல, அது நம்ம எத்தனை வாட்டி மிதித்தாலும் அழிஞ்சிடும் நசுங்கிடும் திருப்பி வரும். அது என்ன சொல்லுதுன்னா, நான் காரணத்துக்காக தான் வந்து பிறந்திருக்கேன், நீ என்னை கவனிக்காட்டியும் பரவாயில்லை, என்னை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் திருப்பி வருவேன். ஏன்னா உன்னை நான் நேசிக்கிற மனிதனே, உலகத்தை காப்பாற்ற பொறுப்பு கடவுள் உன் கையில் கொடுத்துருக்காரு, உனக்கு சாதகமாக நீ உயிர் வாழணுன்றதுக்காகத்தான் நான் வந்து முளைச்சிருக்கேன், என்னை பயன்படுத்து, உனக்கு வந்து ஜாண்டிஸ் வரும்போது நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. அந்த கீழே நிலை கீரையை வந்து நீங்கள் வந்து நசுக்கும் போதில் கூட சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய அது என்னது அந்த லிவர் ப்ராப்ளம் வந்து இந்த ஜாண்டிஸ் அது வந்து நிற்குது. அது எவ்வளோ சின்ன இது, ஒரு சின்ன இது ஒரு கீரை, அது கடவுள் சொல்ல கேட்குது. தன் தன் தன்மையை தன் திறமையை தன் கடமையை உணர்ந்து இந்த பூமியில் எந்த மனிதன் அப்படி இருக்கிறான், தன்மையும் கடமையும் அன்பையும் உணர்ந்து எந்த மனிதனுக்குள்ள அப்படி இருக்கு, வாய் மட்டும்தான் இருக்கு, பகுத்தறி இருக்கு அப்படின்ட்டு வாயால் பேசுறத தவிர செயல் எந்த மனிதனும் கிடையாது.